ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இப்போ நம்ம ஜாதகத்தில் யோக பாக்கியம் இருக்கா, வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைவோமா, பிரமாதமாக வந்துடுவோமா அப்படின்லாம் வந்து சுய ஜாதக ஆராய்ச்சியிலெல்லாம் சிலர் இறங்கிடுவாங்க. அப்போ நம்ம ஜாதகம் யோகமான ஜாதகமாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, ஒரு ஜாதகத்தில் எம்பிட்டு தோசை வேணாலும் இருக்கட்டும் சார், அது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ யோகம் வேணாலும் இருக்கட்டும், எத்தனையோ கிரகம் ஆட்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது, இப்போ என்ன யோகம் வேணாலும் இருக்கட்டும், அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவாங்கிறது வந்து எது டிசைட் பண்ணுது அப்படின்னா, நடக்கிற தசா புத்தி தான் டிசைட் பண்ணும். ஏன்னா எத்தனையோ யோக பாக்கியங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து ரொம்ப சாதாரணமான நிலையில் இருக்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒரு ஜாதகமாக இருக்கும், மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். சிலெல்லாம் சொல்லுவாங்க மூணு கிரகம் ஆட்சியாக இருக்குது, ரெண்டு கிரகம் ஆட்சியாக இருக்குது எனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க, லக்னாதிபதியே ஆட்சியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. ஆட்சி உச்ச கிரகங்கள் எதுவுமே இல்லைனாலும் அவன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நிற்பான். அப்போ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தசா புத்தி, அடுத்தடுத்து வர்றது அதை தக்க வச்சுக்கிற மாதிரியான தசா புத்தி, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததுன்னா அந்த ஜாதகம் வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடையும். அப்போது ஒரு ஜாதகர் வந்து மிகப்பெரிய அளவில் யோக பாக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த கிரக நிலையை அதாவது ஜாதகத்தில் இருக்க கிரக நிலையை தவிர அதில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் அதை கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகும். என்ன தான் யோகம் இருந்தாலும் அது எடுத்து கொடுக்கணும்ல, எல்லாருக்கும் இது சட்டியில் மோந்து கொடுக்கறதுக்கு ஆப்பம் இல்லைன்னு வாங்கல, அதுமாரி அந்த ஒரு அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடச்சிடாது. அப்போ அந்த வகையில் இதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிரகம் ஆட்சியாக இருக்கும், ஆனால் தொழில் சரியாக செட் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து என்ன மாதிரியான தொழிலெலாம் சூஸ் பண்ணால் அவங்க வாழ்க்கையை வந்து யோகமானதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துங்க. 96 பிறந்த ஜாதகர், இப்போ வந்து வயசு என்ன ஆகுது, அந்த அண்ணு 26 வயசு முடிஞ்சு 27 வயசு நடக்குது. இப்போது 27 வயசு இல்லையா, முதல்ல வந்து ஒரு 3 வருஷம் கேது தசை முடிஞ்சிருக்கு, 2.5 வருஷம், அதுக்கப்புறம் சுக்கர தசை முடிஞ்சிருக்குது, அதுக்கப்புறம் சூரிய தசை இப்போ நடந்துட்டுருக்கு, அதில் 4 வருஷம் போயிருக்கு, நான் 2 வருஷம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் வந்து குரு ஆட்சி, சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி, சுக்கரன் ஆட்சி, இப்படி நிறையா யோக பாக்கியத்தில் தான் இருக்குது, இத்தனை கிரகம் ஆட்சியாக இருக்குது. நடக்கிற தசா புத்தி ஆட்சி பெற்றவனுடைய தசையோ அல்லது உச்சம் பெற்றவனுடைய தசையோ நடந்ததுன்னா அவங்க வந்து கரியரில் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத பல இடங்களில் பல ஜாதகங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்போ இங்கே இவ்வளவு ஆட்சி உச்சங்கள் இருக்கே, இந்த ஜாதகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இது ஒரு பொண்ணுடைய ஜாதகம், இந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து எப்படி போகும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், சுக்கர தசை ஒரு கேது தசை ஒரு 3 வருஷம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் சுக்கர தசை ஒரு 20 வருஷம், 23 வருஷம் இந்த கேதுவும் சுக்கரனும் தசாபத்தி நடத்திருக்காங்க. கேது 12 நிற்கிறாரு, அவருக்கு வீடு கொடுத்த ஆட்சியாக நிற்கிறார் குரு, அது யோகம், சரி அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து சுக்கரன் டைரெக்டாகவே ஆட்சி, அப்போ 23 வயசு வரைக்கும் ஆட்சி பெற்றவர்களுடைய தசாபத்தி தான் நடக்குது. இதில் ரெண்டில் சுக்கரன் ஆட்சியாகி கூட புதன் நிற்கிறதுங்கிறது வித்யாகாரகன்னு, அதே மாதிரி ரெண்டாம் இடங்கிறது கல்வி ஸ்தானம் இல்லையா, அதனால் படிப்பு பிரமாதமாக வந்துடும். அப்போ 23 வயசு வரைக்கும் நல்லா படித்தாச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கான டைம் வரணும்ல, அதில் சூரியன் வர்றாரு, அது ஒரு 6 வருஷம், அவர் உச்சம் இல்லையா, அப்போ வேலை அமையாது. அப்போ வேலை அமையலைன்னா 5 அதிபதியார் சூரியன், அவர் தான் உச்சமாகி தசை நடத்துகிறாரு, அவர் உட்காந்துருக்க ஸ்தானாதிபதி செவ்வாயும் ஆட்சியாகிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக இது வேலைக்கு போகிறதுக்கான ஜாதகம் இல்லை சூரிய தசையில். அப்போ 29 வயசு வரைக்கும், அதாவது சூரிய தசை முடிகிற வரைக்கும் வேலைக்கு போகிறதுக்கு அமைப்பு இல்லை. அப்போ பாக்கி என்ன செய்யுது, நான் படிப்பை கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா 5 அதிபதி இல்லையா, அப்போ இந்த இடத்துல தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும், படிப்பை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம், மேற்கொண்டு படிக்கலாம், 29 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரையில் என்ன ஆகுதுன்னா, சந்திர தசை வருது, அவரும் போய் 5 பாவத்தில் உட்காந்து அவருக்கு வீடு கொடுத்தவனும் ஆட்சியில் போய் நிற்கிறார், சாரி உச்சத்தில் போய் நிற்கிறார் வீடு கொடுத்தவன். அதே மாதிரி சந்திரனுக்கு கால் கொடுத்த கேது எங்கே இருக்காரு, லக்னத்துக்கு 12 பாவத்தில் ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இடம் விட்டு இடம் மாதிரி வெளியூர் போய் அல்லது வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான அமைப்பு கொண்டு வந்துடும். இது 29 வயசுக்கு அப்புறம் அங்கிட்டு வந்து சந்திர தசை ஒரு 10 வருஷம் வருதா, 39 வயசு வரைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான அமைப்பு, அதுலேயும் குறிப்பாக கேது சம்மந்தப்படுறதுனால டாக்டரேட் ஆராய்ச்சி படிப்பு, கேது சம்மந்தப்படாமல் PhD அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. அந்த வகையில் வந்து இங்கே கேது வந்து 5 பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய கால் வாங்கி நிற்கிறதுங்கிறதுனால இந்த ஜாதகி வந்து கேது தசையில்
அதாவது சந்திர தசையில் கேஎஸ்ஆர் வாங்கியிருக்கிறதுனால பிஹெச்டியை நோக்கி வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் வந்துடுது. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னாக்க 2035 வரைக்கும் ஓடிடும் இதில் இந்த சந்திர தசையில். அப்போ 39 வயசு ஆகும். 39 வயசு வரைக்குமே தொடர்ந்து ஆராய்ச்சி படிப்பு ஆராய்ச்சி அப்படிங்கிற மாதிரி அகாடமிக் லைனுக்குள்ளேயே இருப்பாங்க இந்த பிள்ளை. அப்போ அதுக்கப்புறம் வர்றதுங்கிறது வந்து சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் வருவார். செவ்வாய் வந்து லக்னத்தில் ஆட்சி, அது வந்து அஞ்சாம் இடத்த அதிபதியை சேர்ந்து நிற்கிறனால மறுபடியும் அகாடமிக்லேயே இருக்கும். அப்போ 39 வயசுலேருந்து அதுக்கு அங்கிட்டு 7 சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் அப்படின்னு போடும்போது 46 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை தான் நடக்குது. இப்போ இந்த மாதிரியான ஜாதகங்கள், நான் கம்பெனி சைடு வேலைக்கு போகிறேன் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அல்லது வந்து நான் வந்து ஒரு பரபரப்பான வேலை சூழலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக போக முடியாது. அப்போது இப்படியான ஜாதகர்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் கேரியரை அப்படின்னாக்க, இது வந்து ஆக்சுவலாக வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் தான். சிலர்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் படிச்சிருப்பாங்க ஆனால் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, வேலை செட் ஆகாது. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கிட்டே வர்றாங்க, பிஎஸ்சி முடிக்கிறாங்க, ஒரு 2-3 ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அமைப்பாக தான் வருஷம் நிறைய கிடைக்குது படிக்கிற அகாடமிக்குள்ளே இருக்கிறது. அதனால் 2-3 ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது, தீசி சப்மிட் பண்ணுறதுங்கிறது, புக்ஸ் எழுதுறதுங்கிறது, அப்புறம் லெக்சரர் ப்ரொஃபஸர் மாதிரி போகிறதுங்கிறது, இது மாதிரியான வேலைகள் தான் இதுக்கு சரியாக வருமே தவிர, அதாவது சர்வீஸ் ஓரியன்டாக இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான வேலைகள் தான் சரியாக வருமே தவிர, மற்றபடி நான் கம்பெனி சைடு போகிறேன் வைக்கிறேன் அப்படின்னு போகிறதுங்கிறது வந்து நிச்சயமாக சரி வராது. அப்போ இப்படியான ஜாதக அமைப்பு, அதாவது இத்தனை கிரகம் ஆட்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசை வருதுன்னா வேலையில் வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத தான் சொல்கிறோமே. அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இதில் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் அவங்க சூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க லைன் எது, படிப்பு 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 அந்த லைனில் போகிறதுங்கிறது, படிக்கிறத சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது, இப்படியான லைனையும் சூஸ் பண்ணிட்டு போனால் நிச்சயமாக இந்த ஜாதகத்துக்கு வந்து வாழ்க்கையில் ஃபெயிலர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, யோகமான ஜாதகமாக மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படிலாம் இல்லை நான் மாதம் 1 லட்சரூபா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு கம்பெனியில் உட்காடுறேன் அப்படின்னு போய் இந்த ஜாதகம் நின்னால் நிச்சயமாக அது ஃபெயிலர் ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அந்த இடத்துல தான் சொல்ல வேண்டியது வரும். அப்போது நம்ம ஜாதகத்தில் யோகமான ஜாதகமாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எந்த கிரகம் ஆட்சியாக இருக்குது, என்னென்ன கிரகம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத விட அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் யோக தசாபுத்திகளாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஒரு ஜாதகம் யோகமாக இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.